வெல்கம் டு டுஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்னாகஸ் நம்ம டீடெயில் தான் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்ட் பனானா ஃபெஸ்டிவல் இன் குஷி நகர் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க இன் குஷி நகர் எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா वे स्टेट गवर्नमेंट आर्गनाइज बनाना फेस्टिवल अब इनसे लिखे पाएं द आंसर इस उत्तर प्रदेश ओके इला व्हाट इसे क्या डी लव उत्तर प्रदेश इस लखनऊ अंडर चीफ मिनिस्टर्स योगी आदित्यनाथ अंडर गवर्नर इस आनंदीबन बटल नेक्स्ट वन इंडिया इंपोस्ट एंटी डम्पी ड्यूटी ऑन चाइनिस मेड पीईटी रे� ஓகே ஓகேவா இந்த ரெசின் எதுக்கு யூஸ் பண்ண பண்ணுவோம் யூஸ் டு மேக் பாட்டில்ஸ் ஜாஸ் ஃபார் மினரல் வாட்டர் கார்பனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபார்மசுட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா அதுக்கு அந்த பிஇடி ரெசின் மேலே இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு டம்பிங் என்ன பார்ப்போம் டம்பிங் இஸ் அ சுச்சுவேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வேட் தி பிரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் வென் சோல்டு இன் தி இம்போர்டிங் கண்ட்ரி

சைனாலேருந்து வந்து நிறையா பட்டாசுகள் இம்போர்ட் ஆகும் அப்போ லோக்கல் ட்ரேடர்ஸாக சிவகாசி பட்டாசு ஓனர்ஸுலாம் வந்து பட்டாசு விற்காம போயிடும் பாதிப்பு யாருக்கு லோக்கல் ட்ரேடர்ஸ் இந்தியன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஓகேவா இது மாதிரி எந்த ஒரு கண்ட்ரியோட ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் வந்து சீப்பாக கிடைக்கும் அதனால் அதே ப்ராடக்ட் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற அதே ப்ராடக்ட் சரியாக சேல்ஸ் ஆகலை ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அந்த ஃபாரின்லேருந்து கொண்டு வரப்பட்ட ப்ராடக்ட் மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்ணும் ஓகேவா புரிதா இல்லையா ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது அந்த ப்ராடக்ட் அதே ப்ராடக்ட் இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகேவா அப்படி ஆனால் சைனாலேருந்து வந்த ப்ராடக்டோட விலை இந்தியன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்டை விட கம்மியாக இருக்கிறனாவும் எல்லோரும் தான் வாங்குவாங்க ஸோ யாருக்கு பாதிப்பு இங்கே இருக்க இந்தியன் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஓகேவா ஸோ எந்த ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் இந்தியாவில் வந்து அதனால இந்தியன் ப்ரொடியூசர் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுதோ அந்த ப்ராடக்ட் மேலே

அட்வர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு இதை பாருங்கள் அட்வர்டைஸிங் இண்டஸ்ட்ரி வாட்ச் வாட்ச்ராக் அட்வர்டைஸிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா யூஎன் யூஎனோட உமன் ஜெண்டர் பேஸ்டு ப்ரோக்ராம் சொல்லப்படுற யூ அன்ஸ்டீரியோடை அலையன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே நத்திங் பட் அட்வர்டைஸிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து யுஎனோட அன்ஸ்டீரியோடைப் அலையன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேவா இவா அந்த அன்ஸ்டீரியோடைப் அலையன்ஸ் என்னன்னா இட் இஸ் எ தாட் அண்ட் ஆக்ஷன் பிளாட்ஃபார்ம் தட் சீக்ஸ் டு ஹார்ம் ஜெண்டர் பேஸ்ட் மீடியா அண்ட் அட்வர்டைஸிங் கண்டென்ட் ஓகேவா இது யார் கொண்டு வந்தாங்க இந்த இந்தியா அலையன்ஸ் யூஎன் அதில் இப்போ வந்து ஏபி வந்து மெம்பர் ஆகிட்டாங்க ஓகேவா அன்ஸ்டியூட் ஆஃப் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் அட்வர்டைஸிங் ஆனதில் வந்து ஜெண்டர் டிஸ்பேரிட்டி இருக்குல்ல அது அந்த அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக யூஎன் வந்து கொண்டு வந்தது தான் அன்ஸ்டியூட்டைப் அலையன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியன் யூஎஸ் ஸ்டார்டட் டூ டே நேவல் எக்ஸிஸ் பேசக்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் இண்டியன் ஓஷன் ரீஜியன் ஓகேவா இதில் கேள்வி என்ன வரும்னா இந்தியாவில் எந்த ஷிப்பு வந்து டெப்ளை பண்ணாங்கன்னு கேட்பாங்க ஓகே அதில் எது பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு டெப்ளாய் ஐம் சாரி எந்த ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க ஸோ இந்தியன் டேவி டெப்ளாய் இஸ் வாஷிப் ஷிவாலிக் ஓகேவா அதுதான் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு டெப்ளாய் பண்ணியிருக்காங்க ஓகேவா யூஎஸ்லேருந்து யூஎஸ் தியோடர் ரோஸ்வெல்ட் ஓகே நல்லா பார்த்துக்கோங்க பேசிக் எக்ஸைஸ் வந்து இந்தியா யூஎஸ் வந்து எங்கே நடந்துச்சு ஈஸ்டர்ன் இண்டியன் ஓஷன் ரீஜியன் ஈஸ்டர்ன் இண்டியன் ஓஷன் ரீஜியனில் நடந்துச்சு இது கேட்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்தியாவிலேருந்து ஐ மீன் இந்தியன் நேவிலேருந்து எந்த ஷிப்பு வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்திய எக்ஸைஸ்லேருந்து கேட்பாங்க த ஆன்சர் இஸ் ஷிவாலிக் யூஎஸ்லேருந்து யூஎஸ் தியோடர் ரோஸ்வெல்ட் ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியா ஆஃபர்ட் ஃபார்ட்டி நைன் டெக்னாலஜிஸ் டு பங்களாதேஷ் அண்டு அண்டர் ரூடாக் ப்ரோக்ராம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த ரூடாக் ப்ரோக்ராம்னு என்ன சொல்கிறேன் பார்ப்பாங்க ரூடாக்ன்றது ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓகேவா இந்த ருட்டாக் நத்திங் பட் இது ஒரு திங்க் டேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் ருட்டாக் ருட்டாக்றது ஒரு ஐடியா ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திங்க் டேங்க் இல்லைன்னா ஒரு சென்டர் வேணா வச்சுக்கோங்க யார் கொண்டு வந்தாங்கன்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் அப்போ ஓகேவா அவர் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ருட்டாகன்றது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ப்ரோக்ராம் ஓகேவா அதை கரெக்டாக எங்கே இம்ப்ளி ஐ மீன் ப்ரெசெண்ட்டாக வந்து செவன் ஐஐடியில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா செவன் ஐஐடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க எப்படின்னா ருட்டாக் சென்டர்ன்னு சொல்லி இந்தியாவில் இருக்க ஏழு ஓகேவா ஏழு ஐஐடியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க யார் த பிரின்சிபல் ஆஃபீஸ் ஆஃப் தி பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் ஓகேவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அந்த ஏழு ஐஐடியில் இருக்க ருட்டாக் சென்டரோட வேலை என்னென்னா ஓகேவா அவங்க வேலை என்னென்னா அவங்க ஒரு என்ஜிஓ கூட இல்லை ப்ரைவேட் கம்பெனி கூடயோ டையப் வச்சு என்ன பண்ணணும்னா இந்த ரூரலில் இருக்க ஓகேவா இந்த ரூரலில் இருக்க பார்த்தீங்களா அங்கே இருக்க அங்கே டெக்னாலஜி வச்சு ரூரலில் இருக்க பீப்புள்ஸ்க்கு லைவ்லிஹுட் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை அங்கங்கே இல்லைன்னா ரூரலில் எப்படிலாம் டெக்னாலஜி இன்னோவேஷன் இருக்குது ஓகேவா அப்படி ஒரு ரூரல் இனோவேஷன் ரூரலில் ஒரு பர்சன் வந்து இன்னோவேஷன் பண்ணான்னா அவனை எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றது இல்லை மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ரூரல் டெக்னா ஐ மீன் டெக்னாலஜி எப்படி ரூரலுக்கு கொண்டு போகிறது ஓகேவா மெயினாக அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ரூ ஐ மீன் ரூ சென்டர் வந்து ஐஐடியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஐடி அந்த ஐஐடி மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா புது புது டெக்னாலஜி ஓகேவா யார் யார் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எந்தெந்த ஐ மீன் அந்த ஏழு சென்டர் மூலிமா நிறைய என்ஜிஓ கூட இல்லை ப்ரைவேட் அக்ஸில் சேர்ந்து புது புது டெக்னாலஜி கொண்டு டிசைன் பண்ணுறாங்க மெயினாக டிசைன் பண்ண எதுக்காக ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஓகேவா ஓகே இதுதான் தான் ரூ டாக் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஓகேவா இப்போ அந்த ரூடாக் ப்ரோக்ராம் மூலயமா ரூடாகோட ஃபில்ம் ஃபார்ம் பார்த்துக்கோங்க ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப் ரூரல் டெக்னாலஜி ஆக்ஷன் குரூப் ப்ரோக்ராம் ஓகேவா இந்த ப்ரோக்ராம் மூலயமா ஓகேவா நாம் வந்து நிறைய டெக்னாலஜிஸ்க்கு உருவாக்கி இருக்கோம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்படி ரூரல் டாக் மூலியமா உருவா கண்டுபிடிச்ச ஃபார்ட்டி ஃபைவ் டெக்னாலஜிஸ் வந்து பங்களாதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க நீங்க உங்க ஐ மீன் நீங்க உங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியா ஓகேவா அதுக்கு ஃபிக்கின்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் அண்ட் காமர்ஸ் ஆஃப் இந்தியன் சேம்பர் அண்ட் காமர்ஸ் அண்ட் திங்க் டேங்க் த்ரூ கன்சல்டிங் பங்களாதேஷ் ரெண்டு பேரும் அதுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணா இந்த டெக்னாலஜிக்கு பத்தியா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது பாருங்க இம்ப்ளிமெண்டட் பை ஃபிக்கி ஓகேவா நல்லா ஒன்றும் இல்லை அந்த டெக்னாலஜியை ஃபிக்கி மூலயமா பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பொறுப்பை ஆட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஃபிக்கி ஏன்னா ஃபிக்கின்றது மிகப்பெரிய பிரைவேட் இண்டஸ்ட்ரி பாடி இந்தியாவில் ரெண்டு மிகப்பெரிய பிரைவேட் இண்டஸ்ட்ரி பாடி சிஏஏ அண்ட் ஃபிக்கி சிஏ அண்ட் கான்பெடரேஷன் ஆப் இந்தியன் இண்டஸ்ட்ரி

India and India and South Korea MOI signed for giant production and export of military hardware. Okay, Next. In the news, What is the capital and currency of South Korea? Seoul and Won. Okay? Next, 2020 was a record year for the global wind power industry according to Global Wind Report 2021. Okay, ஓகேவா அக்கார்டிங் டு குளோபல் விண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுங்கன்னா டுவெண்ட்டி டவுன் வந்து ரெக்கார்டேட் ஃபார் த குளோபல் விண்ட் பவர் இண்டஸ்ட்ரி எப்படின்னு சொன்னாங்கன்னா போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மட்டும் நைன்டி த்ரீ ஜிகாவாட் ஆஃப் நியூ கெப்பாசிட்டி வந்து இன்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க ட்வெ எக்ஸாம்பிள் இதாக கேட்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஹவு மெனி ஜிகாவ் ஆஃப் நியூ விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணு கேட்பாங்க இஸ் நைன்டி த்ரீ ஓகேங்களா டோட்டலாக டூ செவன்டி த்ரீ வரைக்கும்

ஓகேவா அதுக்கு வந்து பத்தாதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் போன வருஷம் தான் அதிகமாக எவ்வளோ பண்ணுறாங்க நைன்ட்டி த்ரீ ஜிகாவாட்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க எக்ஸாமில் வரது எவ்வளோ ஜிகாவாட் கேட்பாங்க ஓகேவா இது இன்டெரெக்டாக என்ன கேள்வி வரும் நெட் ஜீரோ எமிஷன் எந்த வருஷத்துக்குள்ளே அட்டைன் பண்ணு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆன்சர் இஸ் டுவென்ட்டி ஃபிஃப்டி ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்கன்னா குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சில் அவங்க தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கே இருக்கு பாருங்கள் பிரசில்ஸ் பெல்ஜியம்

மித்தாலி எக்ஸ்பிரஸ் எங்கே இதுக்குள்ளதான இந்த இந்த நியூஸ் படிங்க ப்ரைம் மினிஸ்டர் மோடி இன்வைட் ஃபிஃப்டி எங் என்டர்பிரைனர்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் டு கனெக்ட் வித் இந்தியா ஸ்டார்ட் அப் சிஸ்டம் ஓகேவா இது கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்சோ அனௌன்ஸ் எ டேரக்ட் பேசஞ்சர் ட்ரெயின் நேம்டு மிதாலி எக்ஸ்பிரஸ் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா மித்தாலி எக்ஸ்பிரஸ் எந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே போகிற ட்ரெயின் சொல்லி கேட்பாங்க த ஆன்சர் இஸ் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் அதுலேயும் மேஜராக பாருங்கள் எந்த ரெண்டு இடம்னு கூட கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரம் டாக்கா அண்ட் நியூ ஜல்பாய்கிரி வெஸ்ட் பெங்கால் ஓகேவா முக்கியமானது மிதாலி எக்ஸ்பிரஸ் எந்த ரெண்டு கண்ட்ரிக்குமானது அதுதான் எல்லாம் படிச்சிருப்போம் இந்தியாண்ட் பங்களாதேஷ் அவங்க எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா எந்த ரெண்டு சென்டருக்கானது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது கேட்டிருக்காங்க ஆன்சர் இஸ் டாக்கா அண்ட் நியூ கிரி ஓகேங்களா வாட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் பங்களாதேஷ் இஸ் ठाकसी ठाक प्रेमी शेख हसी प्रेस अब्दुल हमीद ओके वाटी कमी एक्साम बंग्लेश केल ना वायु ओकेवा ऐं फिफ्टी इंडिपे सेलिब्रेशन पड़ी ओके अोडीजी कूँ पेवास्ट आर एक्सटंड रेस्ट्रिक्शन आन பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் டில் டுவெண்ட் ஐ மீன் ஜூன் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஓகேவா ஆர்பிஐ வந்து பஞ்சாப் அண்ட் மகாராஷ்ட்ரா கோஆபரேட்டிவ் பேங்க் மேலே இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை டில் ஜூன் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது என்ன கதைன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் மீன் செப்டம்பர் டுவெண்ட்டி நைனில் தான் பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆஆபரேட்டிவ் பேங்க் மேலே ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அண்டர் தி ஆக்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐ மீன் செக்ஷன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் ஏ அண்ட் செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் நைன் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கம் இந்த பேங்க் மேலே சில fraud வந்துச்சு அதாவது மேனேஜர் என்ன பண்ணாங்கன்னா ஐ மீன் ஏன்னா குறிப்பிட்ட அளவு இப்போ குறிப்பிட்ட அளவு வந்து லோனை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வண்டியும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு 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 ஐ மீன் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு ஓகேவா எப்படின்னா ஃபேக் அக்கௌண்டில் யூஸ் பண்ணியிருக்கும் ஓகேவா இதை பார்த்து தான் கவர்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா இது மேலே ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி நைன்டீன் அப்போ ஓகேவா அதுலேருந்து இன்ன வரைக்கும் இப்போ கடைசியாக இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணாங்க அதையும் தாண்டி ஜூன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஏன்னா இந்த இந்த ஃப்ராட்னால அதோட பேஸ் ஐ மீன் டெபாசிட் பேஸ் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சிங் ஏன்னா லோனுக்கு வந்து தப்பான இடத்துல ஃப்ராடு பண்ணி கொடுத்துருக்காங்களா ஓகேவா அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக அவங்க அப்ளிகேஷன் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ கூட அவங்க வந்து அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யார் யாரெல்லாம் இந்த கம்பெனி வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சில ஸ்டெப் எடுக்க இது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்டர் ஐ மீன் இன்வெஸ்டராக வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா கொடுத்தாங்க நோட்டீஸு அதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போன மாதம் கூட ஒரு மூணு கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஓகேவா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டில் கோயிங்னால மறுபடியும் அதை எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஓகே ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனால் என்னென்ன சொல்லிருக்காங்கன்னா இவ்வளோ டெபாசிட் தான் எடுக்கணும் ஓகேவா ஃபுல் டெபாசிட் எடுக்க முடியாது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டில் கோயிங் ஆன் ஓகேவா இந்த பிரச்சனைனால ரெஸ்ட்ரிக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னும் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து ஓகேவா ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்காக ஓகே நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா

இப்போ நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர்ஸ் இந்த யூ யுனிக் கார்பன் கார்டை யூஸ் பண்ணி ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்ல வந்து நீங்கள் வந்து பெட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் ஃப்ரீ பீஸ்லாம் கிடைக்கும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா ம் சாரி பார்த்தீங்களா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் கூட எந்த பேங்க் வந்து டையப் பச்சிருக்கான்னு கேட்டாங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு புதுசாக ஒரு கோபிராண்ட கான்டாக்ட்லஸ் ரூபே கார்டு லான்ச் பண்ணாங்களே அது என்னன்னு கேட்பாங்க அட் இஸ் யூனிக் கார்பன் கார்டு இதுதான் ரொம்ப முக்கியமான பேர் என்ன யூனிக் கார்பன் கார்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் கோர்ட்டர்ஸ் லொக்கேட்டட் இன் மும்பை அண்ட் எம்டிஎன்சி யூஎஸ் ராஜ்கிரண் ராய் டேக் ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் குட் பீப்பிள் டு பேங்க் வித் நெக்ஸ்ட் பாரத் பே லான்ச் இன்ஸ்டன்ட் லிக்யூடிட்டி ஃபெசிலிட்டி கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீட்டைலர் ஃபினான்ஸ் டு எம்பவர் எஸ்எம்இ எஸ்எம்இனா எஸ்எம்இ சேன்ஸ் ஃபார் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓகே நத்திங் பட் பாரத் பேண்ட் கம்பெனி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீடெய்லர் ஃபினான்ஸ் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீடெய்லர் ஃபினான்ஸ் சொல்லி புது ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க யாருக்காகனா எஸ்எம்இக்காக எஸ்எம்இ சேன்ஸ் ஃபார் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஓகேவா ஓகேவா டிடிஆர்னா என்னென்னு பார்ப்போம் ஓகேவா இட்ஸ் ஏ ஷார்ட் டேர்ம் லோன் தட் இஸ் இனவேட்டிவ்லி டிசைன் டு அட்ரஸ் தி கான்ஸ்டன்ட் லிக்விட்டி சேலஞ்ச் ஃபேஸ்டு பை எஸ்எம்இ ஓகேவா டிடிஆர்னு சொல்ல போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீட்டைலர் இஸ் ஏ ஷார்ட் டேர்ம் லோன் யார் கொடுக்குறாங்க எஸ்எம்இ எதுக்காக அவங்களோட லிக்யூடி இஷ்யூவில் எதாவது வரும்ல அந்த லிக்யூடிட்டி ஃபே லிக்யூடி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த டிடிஆர் இட்ஸ் இஸ் ஏ நத்திங் பட் ஷார்ட் டேர்ம் லோன் ஓகேவா लोन डिस्पर्सल विल बी विथिन वन बिजनेस नहीं याना वन बिजनेस देर कोट दादा उनको लिक्युलेटी मिसमैच वो ओवरकम पन्ना मरियो ओके अबा नेक्स्ट वन कर्नाटका बैंक एंड आईएएफएल सीक्रेटरीज लॉन्च केबीएल स्मार्ट ट्रेड ओके अबा क्या एग्जाम लेना क्या पागा विच बैंक साइंट आईएफ आईएएफएल सीक्र

సేమి వీమేట్ అకౌంటులో అవ్వచ్చు వేవా డిమెట్ అకౌంటుకు ట్రేడ్ అకౌంటుకు మన విత్యాసం ఓకే కర్ణాటక బ్యాంక్ హెడ్వర్టర్స్ లొకేటూర్ ఓకేవా నెల పేరు బంగళూరు ఇట్స్ మంగళూర్ ఓకేవా సి మహాబలేశ్వర ఎంఎస్ ట్యాగ్ లైన్ ముఖ్యం యువర్ ఫ్యామిలీ బ్యాంక్ అక్రాస్ ఇండియా ఇంట్ పొందుకో హెడ్వార్టర్స్ ఎలాూర్ పేరు ఆపే ఇట్స్ మంగళూర్ జస్ట్ నెక్స్ట్ ஜஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் சைன் ருபீஸ் ஹண்ட்ரட் குரோர் அக்ரிமெண்ட் வித் சிஎன்பி லாகி லாகிட்ட ஓகேவா நதிங் பட் ஜவஹர்லால் நேரு போட்டு மும்பையில் இருக்க ஜவஹர்லால் நேரு போட்டு வந்து சிஎன்பி கூட எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நத்திங் ஃபர் ஃபார் மானிட்டரிங் ட்ராக்கிங் அண்ட் இந்த மூவ்மெண்ட் ஆஃப் அந்த இந்த கண்டெய்னியர்ஸ் அதுக்காக தான் ஓகேவா இது என்ன கேள்வி வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கணும் ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் எங்கே இருக்கணும் இஸ் லொகேட்டட் இன் மும்பை நெக்ஸ்ட்

அவங்க எஸ்பிஐ மூ மூலிமா வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் எந்த பேங்கோட டைய வச்சிருக்காங்க எவ்வளோ சைன் பண்ணியிருக்காங்க அதுதான் கேட்பாங்க எஸ்பிஐ நெக்ஸ்ட் ஒன் பாகிஸ்தான் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட்ஃபைட் நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைல் ஷகின் ஒன் ஏ ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இந்த ஷகின் ஒன் ஏன்னு கொடுத்துட்டு இட்லீஸ் எ பேலிஸ்டிக் மிசைல் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க த பாகிஸ்தான் அதான் கேட்பாங்க அதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகேவா

ஓகேவா யார் யார் மெனில் யார் அடித்தா பார்த்துங்க ஷார்ட்கன் ஷூட்டர்ஸ் பிருத்வராஜ் தொண்டைமான் லக்ஷே ஷெரான் அண்ட் யான் ஷெனாய் ரெண்டு பேர் மென் கேட்டகரியில் ட்ராப் டீம் ஈவென்ட்டில் கோல்டு அடிச்சிருக்காங்க எங்கள் இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு நியூ டெல்லியில் நடந்துச்சு அதே உமன்ஸ் கேட்டகரியில் பாருங்கள் ஸ்ரேயாஷி சிங் ராஜேஸ்வரி குமாரி அண்ட் மனிஷா கீர் ஓகேவா கோல் அடிச்சுங்க மென்னில் மூணு பேர் ஃபீமேலில் மூணு பேர் ஸ்ட்ராப் டீமில் ஓகேவா இது என்ன ஞாபகம் அந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் யார் அந்த மூணு பேர் மெனில் யார் அந்த மூணு பேர் ஃபீமேல் அந்த யார் மூணு பேர் ஏன்னா எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா ஒரு நேம் கொடுத்தது கொடுத்ததில் யார் வந்து கோல்டு அடிக்காத பர்சன் இந்த ஐ நடந்த ஐஎஸ்எஸ் வேர்ல்டு கப் ஐ மீன் இந்த ட்ராப் டீம் ஈவெண்டில் ஓகேவா ஐஏஎஸ்எஸ் எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ஆஃபீஸ் தெரிஞ்சது தான் இட்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் மூனேஜ் ஜெர்மனி ஓகேவா ஸோ இதில் இருந்தால் இன்றைக்கி நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் நாம நாளைக்கு நாளையோடய கண்டர்வர்ஸோடு மீட் பண்ணலாம் ரெகுலராக கண்டவர்ஸ் படிங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான் ஓகே ஐ ஹோப் யூஆர் கீப் ஃபாலோயிங் ஓகே தேங்க் யூ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்